நாகை மாவட்டம் கோடியக்கரை சரணாலயத்தில் பறவைகளை கண்டு ரசிக்க அமைக்கப்பட்டுள்ள பார்வையாளர் கோபுரம் விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கஜா புயலின் போது சேதமடைந்த பார்வையாளர்கள் கோபுரத்தை முழுவதுமாக அகற்றிவிட்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த பார்வையாளர் கோபுரம் விரைவில் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவையில் வீடு கட்டித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். குறைந்த விலையில் வீடு கட்டித் தருவதாக உதயகுமார் என்பவர் யூடியூபில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதை நம்பி ஆஷா என்பவர் உதயகுமாரிடம் வீடு கட்டித் தருமாறு வங்கிக் கணக்கில் குறிப்பிட்ட தொகையை செலுத்தியுள்ளார். ஆனால் பணிகளை முழுவதுமாக முடிக்காமல் உதயகுமார் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆஷா காவல்துறையில் கொடுத்த புகாரின் பேரில் உதயகுமார் கைது செய்யப்பட்டார். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி அரசு ஊழியர் சங்கத்தினர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காடையாம்பட்டி தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி தாலுகாவைச் சேர்ந்த அரசு பணியாளர்கள், சாலை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் இதில் கலந்து கொண்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.